நேற்று முதல்வர் மு க ஸ்டாலின் திருச்சி பயணத்தின் போது ஆலங்குடி மகாஜனம் ஊர் மக்கள் லால்குடிக்கு கூடுதல் பேருந்து இயக்க கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் இன்று காலை முதல் கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் இஸ்லாம். இஸ்லாம், விவரங்கள் என்ன? தமிழ்நாடு முதலமைச்சர் நேற்று திருச்சி மாவட்டத்துல செங்கரையூர் என்கிற இடத்துலயும் இருதயபுரம் என்கிற இடத்துலயும் வந்து தூர்வாரும் பணிகளை வந்து ஆய்வு செய்தார். செங்கரையூர் அந்த கூழையாற்றை வந்து ஆய்வு பணியை வந்து செய்து அங்கிருந்து புறப்பட்டு இருதயபுரம் நந்தியார் ஆய்வு பணிக்கு வரும்போது வரும் மொழியில ஆலங்குடி மகாஜனம் என்கிற இடத்துல இறங்கி அங்கு பணியாற்றி கொண்டிருந்த 100 நாள் வேலை திட்டத்தின் கீழ் பணியாற்றி கொண்டிருந்த பணியாளர்களை வந்து சந்தித்து அவர்களுடைய கோரிக்கை கேட்டிருந்தார். அதே போல அந்த பகுதியில இருக்கக்கூடிய பொதுமக்களும் மக்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்பது குறித்தான முதலமைச்சர் அவர்களோடு கலந்துரையாடி அவர்களுடைய கோரிக்கையை வந்து கேட்டிருந்தார். அதில் வந்து பெரும்பாலானோர் வந்து வைத்த கோரிக்கை அந்த பகுதியிலிருந்து கூடுதல் பேருந்தை வந்து இயக்க வேண்டும். இது குறிப்பாக அந்த கிராமத்திலிருந்து திருச்சிக்கு பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு படித்த மாணவர்கள் அதிக அளவில் வருகிறார்கள். அதே போல பணியாற்றுவதற்கும் வந்து வேலைக்கு செல்வதற்கும் பெண்கள் வந்து அதிக அளவு வந்து அங்கிருந்து வருகிறார்கள். அதனால் கூடுதல் பேருந்து சேவை இருந்தால் எங்களுக்கு வசதியாக இருக்கும் என அந்த மக்கள் முதலமைச்சரிடம் வந்து கோரிக்கை வைத்திருந்தாங்க. அதன் அடிப்படையில முதலமைச்சர் இது குறித்து உடனடியாக பரிசீலிக்குமாறு திருச்சி மாவட்ட நிர்வாகத்துக்கு வந்து உத்தரவிட்டிருந்தாங்க. அந்த உத்தரவின் அடிப்படையில உடனடியாக அதற்கான சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு அந்த பேருந்து சேவையை வந்து தொடங்கலாம், கூடுதல் பேருந்து சேவை வந்து அங்கே தொடங்கலாம் என முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி தினமும் காலை வந்து 8 மணி மற்றும் மாலை 5:30 ஆகிய 2 வேளை வந்து லால்குடியிலிருந்து ஆலங்குடி மகாஜனத்திற்கும், அதே போல காலை 8:35 மற்றும் மாலை 6:05 ஆலங்குடி மகாஜனத்திலிருந்து லால்குடிக்கும் வந்து கூடுதல் பேருந்து சேவை வந்து சேவை இயக்க வந்து நேற்று திருச்சி மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் உத்தரவிட்டார். அதன்படி இன்று காலை முதல் பேருந்து சேவையானது தொடங்கியுள்ளது. முதலமைச்சரிடம் காலையில் வைத்த கோரிக்கைக்கு உடனடியாக நேற்று இரவே அதற்கான தீர்வு வந்து இன்று காலை பேருந்தான இயக்கப்பட்டது. அந்த ஊர் மக்களிடையே பெரிய மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தியிருக்கு. இந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்த அந்த ஊர் மக்கள், குறிப்பாக அந்த ஊர் பெண்கள் அந்த பேருந்தில் ஏறி நடனமாடி தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. முதலமைச்சருக்கு அவர்கள் வந்து தங்களுடைய நன்றியை வந்து தெரிவித்திருக்காங்க. திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு முதலமைச்சர் அறிவித்தது உடனடியாக இந்த மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை மனுக்களுக்கு வந்து உடனடி தீர்வு காண வேண்டும் என்கிற அடிப்படையில தொடர்ந்து பல கோரிக்கைகள் வந்து நிறைவேற்றப்பட்டு இருக்கு. அந்த வகையில இந்த கோரிக்கையும் வந்து முதலமைச்சர் வந்து நிறைவேற்றி இருக்கிறது வந்து இப்ப பொதுமக்கள் மத்தியிலும் மிகுந்த மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் வந்து பெற்றிருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.